Hi students, நம்ம previous classல என்ன பார்த்தோம் exercise 6.3 ஃபுல்லா பார்த்தோமா சோ இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா exercise 6.4 பார்க்கலாம் சோ exercise 6.4ல நம்ம எதை பத்தி பாப்போம்னு பாத்தீங்கன்னா angle of depression and angle of elevation ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம் first exercise 6.2ல angle of elevation மட்டும் பார்த்தோம் exercise 6.3ல angle of depression மட்டும் பார்த்தோம் இப்போ இந்த எக்சர்சைஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ரெண்டும் கலந்த சம்ஸ் தான் வரும் சோ angle of depression உம் வரும் angle of elevation உம் வரும் ஒரு சம்ல சோ அந்த மாதிரி சம்ஸ் தான் நம்ம இந்த எக்சர்சைஸ்ல பார்க்க போறோம் சோ எக்சர்சைஸ் 6.4 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 264 எடுத்துக்கோங்க சோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க क्वेश्चन என்னன்னா from the top of a tree of height 13 meter the angle of elevation and depression of the top and bottom of the another tree is 45 degree and 30 degree respectively find the height of the second tree appdin ketirukanga okay va so or tree irukan 13 meter okay va so or tree irukku nu vechukonga inga inga or tree irukku so idu vandu tree first tree nu vechukonga idinoda height evlo nu pathina 13 meter ama नेक्स्ट என்ன சொல்லிருக்காங்க the angle of elevation and depression of the top and bottom of the another tree அப்படி இருந்திருக்காங்க சோ இந்த இந்த ட்ரீ இருக்குல சோ இங்க இருந்து அவங்க இன்னொரு ட்ரீ பார்க்கறாங்களா சோ இந்த இடத்துல இருந்து இன்னொரு ட்ரீ பார்க்கறாங்களா angle of elevation and angle of depression ஓகேவா சோ அப்ப இந்த ட்ரீ என்னவா தான் இருக்கும் பெருசா தான் இருக்கும் இந்த ட்ரீயை விட இது பெருசா தான் இருக்கும் அப்பதான் இங்க இருந்து நாம பாக்கும்போது மேலே பார்க்க முடியும் ஓகேவா angle of elevationங்கிறது என்ன நமக்கு மேலே சோ இது என்னது நம்ம நார்மல் ஐசைட் இங்க இருந்து இங்க பார்க்கிறது நார்மல் ஐசைட் சோ இதே இங்க இருந்து இந்த ட்ரீயோட பாட்டம பார்க்கறாங்களா சோ இது வந்து நம்ம கிரவுண்ட் லெவல் ஓகேவா சோ இது வந்து கிரவுண்ட் லெவல் இந்த ட்ரீயோட டாப்ல நின்னு இன்னொரு ட்ரீயோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்கறாங்களா சோ டாப் பாக்கும்போது நம்ம அண்ணான் தான் பார்க்க முடியும் மேலே பாக்கும்போது சோ இது வந்து நம்ம angle of elevation எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி சோ இது வந்து 45 டிகிரி angle of depression இங்க இருந்து இங்க angle of depression கீழ பாக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து 30 டிகிரியா சோ இது 45 டிகிரி 30 டிகிரின்னு தந்திருக்காங்க find the height of the second tree அப்படி தந்திருக்காங்க சோ இந்த second treeங்கிறது இதா சோ இதனோட ஹைட் தான் நாம கண்டுபிடிக்கணும் சோ இதனோட ফুল ஹைட் என்ன அத தான் நாம கண்டுபிடிக்கணும் h is equal to னு கண்டுபிடிக்கணும் சோ இப்போ இதல பாருங்க இன்னொரு தெரியும் இங்க 13 மீட்டர் இருக்கா இங்க இருந்து இது வரைக்கும் 13 மீட்டர் சோ இதே லெந்த் தான் நமக்கு இங்க இருக்கும் சோ இதுவும் என்ன இருக்கும் 13 மீட்டர் இருக்கும் ஓகேவா சோ நான் இங்க இருக்க லெந்த் நான் என்ன நிச்சுக்கறேன் h னு வெச்சுக்கறேன் சோ இந்த ஹைட் மட்டும் நான் h னு வெச்சுக்கறேன் நான் என்ன பண்ணனும்னா இதனோட ফুল லெந்த் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா டு ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ இது வந்து செகண்ட் ட்ரீ னு வெச்சுக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீ டு ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ சோ செகண்ட் ட்ரீயோட ஹைட் கண்டுபிடிக்கணும் அதனோட ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா தான் செகண்ட் ட்ரீயோட ஹைட் சோ ஃபுல்லா நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் 13 + h னு வருமா சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் 13 + h னு எடுத்துக்கலாம் இத தான் நம்ம ஃபைனலா ஃபைண்ட் பண்ணனும் சோ அதனால நான் முன்னாடியே எழுதி வச்சிருக்கேன் இத தான் நான் ஃபைண்ட் பண்ண போறேன் சோ இந்த ஹைட் என்னன்னு நான் கண்டுபிடிக்க போறேன் இல்லனா நீங்க இது x னு கூட வெச்சுக்கலாம் நீங்க x னே வெச்சுக்கோங்க இது வந்து x னு வெச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் 13 + x னு ஆயிடும் h is equal to இது ஃபுல் ஹைட் என்னது நம்ம h னு வெச்சுக்கலாம் ஓகேவா சோ இந்த ফুল ஹைட் தான் நான் கண்டுபிடிக்கணும் சோ இப்போ பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னா சோ நான் இத வந்து y னு வெச்சிருக்கேன் இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள லெந்த் வந்து நான் y னு வெச்சிருக்கேன் சோ இந்த இந்த லெந்த் y னா இதே இங்கேயும் y தான் வரும் நமக்கு ஓகேவா சோ இங்கேயும் இங்கேயும் சேம் லெந்த்ங்கறனால y இப்போ பாருங்க நான் என்ன ட்ரையாங்கிள் எடுக்கறேன்னா நீங்க இப்படியும் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் இல்லனா இந்த ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ நான் எப்பவும் போற மாதிரி இப்படி எடுத்துக்கறேன் இங்க angle of 30 டிகிரி இங்க வந்துட்டா நமக்கு எப்படி ஒரு angle of interior angle இங்க 30 டிகிரி வருமா ஓகேவா சோ இது 90 டிகிரி இது 30 டிகிரி இப்போ பாருங்க tan 30 டிகிரி is equal to opposite by adjacent so opposite பாத்தீங்கன்னா 13 divided by adjacent பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அது y சோ 13 by y னு வரும் சோ tan 30 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 by root 3 is equal to 13 by y, so cross multiply பண்ணீங்கன்னா y is equal to
13 root 3 நம்மளுக்கு வருது so y ோட வேல்யூ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா so next என்ன பண்றேன்னு பாருங்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன் ஓகேவா என்ன பண்ண போறேன் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது அதே மாதிரி தான் tan 45 degree is equal to அதே ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் வரும் so இதனோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இது x x பை அட்ஜசன்ட் பாத்தீங்கன்னா y ஓகேவா so tan 45 degree நமக்கு என்னது 1 tan 45 ோட வேல்யூ 1 divided by x by y னு வரும் so இந்த y-ய நான் இந்த சைடு கொண்டு போயிரேன் அப்ப என்ன இரு y is equal to x னு வரும் so y ோட வேல்யூ நாம இப்போதா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்னது 13 root 3 so x is equal to 13 root 3 நமக்கு வருமா so x is equal to y னா y ோட வேல்யூ என்னது 13 root 3 வரும் ஓகேவா y க்கு பதிலா இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டா 13 root 3 அப்ப x ோட வேல்யூ நமக்கு இதா வரும் so இப்போ x ோட வேல்யூ கிடைச்சிடுச்சு இந்த வேல்யூ கிடைச்சிடுச்சு ஓகேவா சோ இந்த ফুল ஹைட் வேணும்னா நாம என்ன பண்ணனும் இதையும் இதையும் ஆட் பண்ணனுமா சோ இது ரெண்டும் ஆட் பண்ணா நமக்கு இந்த ফুল ஹைட் கிடைச்சிரும் சோ ফুল ஹைட் h is equal to the height of the second tree என்னது x plus 13 ஓகேவா சோ x ஓட வேல்யூ என்ன 13 root 3 plus 13 னு இருக்கா so இது ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 26 root 3 னு வரும் so இப்போ பாருங்க நம்ம இப்படி ஆட் பண்ண மாட்டோம் ஓகேவா sorry இது இப்படி ஆட் பண்ண கூடாது இது ஃபர்ஸ்ட் நம்ம 13 into root 3 க்கு நமக்கு வேல்யூ இருக்கு என்ன எடுக்க சொல்லிருக்காங்கன்னா 1.732 னு எடுக்கணும் plus 13 so இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் என்னது 1.732 into 13 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கனா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 22.516 னு வரும் plus 13 சோ இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 35.51 னு வரும் ஓகேவா அப்ப 35.51 மீட்டர் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீயோட வேல்யூ என்ன இதான் சோ h is equal to இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஓகேவா சோ √3 க்கு உங்க வேல்யூ தந்திருக்கனால இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இது கூட ஆட் பண்ணனும் ஓகேவா சோ இதோட உங்க ஃபர்ஸ்ட் சம் ஓவர் நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம் சோ செகண்ட் சம் क्वेश्चन பாருங்க எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி டெக் ஆஃப் a ship which is 40 meter above water level he observes the angle of elevation of the top of the hill as 60 degree and the angle of depression of the base of the hill is 30 degree calculate the distance of the hill from the ship and the height of the hill அப்படினு தந்திருக்காங்க சரியா ஒரு மேன் வந்து ஷிப்போ டெக்ல நிக்கறாங்கலாம் சோ இத அந்த ஷிப்போட டெக் னு வெச்சுக்கோங்க இங்க இருந்து என்ன பண்றாங்கலாம் he observes the which is 40 meter above from the water level இதோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40 meter னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க he observes the angle of elevation of top of a hill is 60 degree and the angle of depression of the base of the hill is 30 degree so இந்த இடத்துல அவங்க நின்னுக்குறாங்க இங்க இருந்து ஆப்போசிட்ல ஒரு ஹில் இருக்காமா ஓகேவா இந்த இடத்துல இருந்து அவங்க வந்து மேலே பார்க்கறாங்கல ஹில்லோட டாப்ல பார்க்கறாங்க சோ இது வந்து நார்மல் ஐ சைட்டா இருக்கும் நமக்கு சோ இங்க இருந்து மேலே பார்க்கறாங்க இது எவ்வளவு டிகிரின்னு பாத்தீங்கன்னா 60 டிகிரியா ஓகேவா இதே அவங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி ஹில் இதே இடத்துல இருந்து அவங்க கீழே பார்க்கறாங்க இந்த ஹில்லோட பாட்டம பார்க்கறாங்க சோ இதனோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா 30 டிகிரியா அது சொல்லிருக்காங்க calculate the distance of the hill from the ship and the height of the hill அப்படிን தந்திருக்காங்க சோ இந்த இது வந்து நம்ம sea level னு வெச்சுக்கோங்கலாம் ground சோ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கனா distance of the hill from the ship சோ ஷிப்பிங் இருக்குனா இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் சோ இத நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கனா height of the hill இந்த height கண்டுபிடிக்கணுமா இந்த height வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சோ நீங்க எழுதி வெச்சுக்கோங்க to find என்ன கண்டுபிடிக்கணும் x கண்டுபிடிக்கணும் இதுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும் சோ இங்க பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் 40 மீட்டர்னா அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கயும் இருக்கும் சோ இது 40 மீட்டர் தான் இருக்கும் ஓகேவா சோ இது என்ன எடுத்துக்கலாம் நம்ம இங்க என்ன எடுத்துக்கலாம் y னு எடுத்துக்கலாமா சோ இங்க x னு எடுத்தனால இந்த இடத்தை y னு எடுத்துக்கறேன் சோ ফুল ஹைட் வேணும்னா இது ஃபுல்லா தான் வரும் அப்ப என்ன எடுத்துக்கலாம் 40 + y னு எடுத்துக்கலாமா
h இந்த ফুল ஹைட் என்னன்னு எடுத்துக்கலாம் 40 plus y னு எடுத்துக்கறேன் ஓகேவா சோ இது வந்து गिवन அவங்க தந்தல இருந்து எழுதியாச்சு சோ நெக்ஸ்ட் இந்த சம் எப்படி போடுறதுன்னு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கறேன் ஓகேவா சோ இங்க 30 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் என்ன வரும் இங்க 30 டிகிரி வருமா so tan 30 is equal to tan 30 degree is equal to opposite by adjacent opposite pathina 40 by adjacent pathina x so tan 30 oda value 1 by root 3 is equal to 40 by x so x is equal to idinga kondu poira idinga kondu vandra 40 root 3 naima so x oda value kadichiruchu x oda value namukku idana kadichiruchu 40 root 3 so x nama onnu kandupidichitom next height kandupidikkanum idu full length kandupidikkanuma सो अद पड़ेना इत ट्रयांगल मेल ट्रयांगल अन टैन 60 सो टैन 60 डिग्री इज ईक्वल टू ऑपोजिट बाय अडजेसेंट सो ऑपोजिट पाती टीटा ऑपोजिट ऑपोजिट अब वाई डिवाइडेड बाय सो इत लेंथ नम्बर एक्सन इंवा एक्स सेम डिस्टेंस सो इत एक्सन इतू एक्सा सो अडजेसेंट पाती इं एक्स so tan 60 oda value pathina root 3 equal to y by x oda value ena namukku inga da kandupidichu vechirukom 40 root 3 nu varuma so na enna panikiren y is equal to nu eduthukuren inda 40 root 3 na inga kondu poiren appo enna agum 40 into root 3 into root 3 na iruma inda 40 root 3 inga pochuna inga or root 3 irukadha inga irukku okay va so y is equal to 40 into root 3 into root 3 என்ன ஆயிரும் 3 ஆயிரும் so y is equal to 120 னு வரும் so நான் இப்போ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் y ங்கிறது என்ன நமக்கு இதுதான் y ஓகேவா so இது 40 னு தெரியும் இந்த வேல்யூ y வந்து 120 னு தெரியும் அப்ப இந்த ফুল லெந்த் நமக்கு என்னவா இருக்கும் 40 plus y ஆ so இந்த ஹைட் என்னவா இருக்கும் ஹைட் ஆஃப் தி ஹில் இஸ் ஈக்குவல் டு 40 plus y, so 40 plus 120, so इधर एंड ऐड पनींग ना उंगले कैन्ना वरो 160 मीटर वरो, ओके वा, इप्पा हाइट ऑफ़ द हिल कंडबुच्चन 160 मीटर ना, so नमर एंड में कंडबुच्चा चे हाइट ऑफ़ द हिल हेच्चन अच्छा, so एक्सो नमर वैल्यू फाइन पनीया चे हेच्चे हाइट ऑफ़ द हिल लो वैल्यू फाइन पनीया चे, so निक फाइन ना एप्री अर्धनुन पारंगा ना डिस्टेंस ऑफ़ द हिल फ्रॉम द शिप the distance of the hill from the ship so distance of the hill from the ship na idha so idhukku idhukulla distance x nu vechirukku indha x oda value namakku enna kadachirukku 40 root 3 meter nu kadachirukku so 40 root 3 meter next height of the hill enna nu kadachirukku 160 मीटर கிடைச்சிருக்கு சோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஓகேவா சோ இதோட உங்களோட செகண்ட் சம் முடிஞ்சது சோ இதுலயே 3rd சம் இருக்கு சோ அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க இல்லனா அந்த சம் நான் நாளைக்கு எடுக்கறேன் ஓகேவா சோ இந்த எக்சர்சைஸ்ல இது வரைக்கும் போடுங்க இதுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனா நீங்க கேளுங்க இதுக்கு रिलेटेडா இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க थैंक यू